வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? திண்டிவனத்துல. உங்க பேரு சார்? ஓகே சார், சொல்லுங்க. மகளோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் சொல்லுங்க. 27/7/2011. சரிங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பாப்பாக்கு என்ன கேக்னு சார்? பதினோரு வயசு, 12 வயசுல பாப்பாக்கு ராகு தசை வரப்போகுது. ராகு தசை வரும்போது, ராகு தசை வரும்போது கொஞ்சம் படிக்கிறதுல டல்லாயிடும் அப்படின்றத வந்து நான் நிறைய எழுதியிருக்கிறேன். பள்ளி பருவத்தில் வந்து கொஞ்சம் படிப்புகள் வந்து தாமதப்படும் அப்படின்றத எழுதியிருக்கிறேன். ஆனாலும் குழந்தைக்கு வந்து ஜாதகம் நல்ல யோகமாக இருக்குது. அதாவது எவரருடைய ஜாதகத்தில் வந்து 9-10 குடையவர்கள் வலுத்திருக்கிறார்களோ, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரோ, அவர் வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான அமைப்பையும் சகல விதமான அமைப்புகளையும் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறகு கிடைப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்றது தான் வேத ஜோதிடத்துடைய ஒரு அமைப்பு. இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து மீன லக்னமாகி 9ஆம் இடத்துல தனிச்சு, விருச்சிகத்தில் தனிச்சு ரொம்ப சுபத்துவ அமைப்பில் குரு இருந்து லக்னத்தை பார்க்கிறார். அந்த அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். ஆக லக்னாதிபதியும் 9-10 குடையவர்களும் வலுத்திருக்கிறார்கள். 5 குடையவர் 7ஆம் வீட்டிலிருந்து அதுவும் வளர்பறை சந்திரனாக இருந்து ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9, 10 இந்த 4 பேர்களும் வளர்த்துட்டா அது பெரிய யோக ஜாதகம். அதே நேரத்தில் அந்த யோக ஜாதகத்திலே அந்த முக்கியமான தசைகளும் வரணும் அப்படின்றது முக்கிய விதி. அந்த அமைப்பின்படி உங்கள் மகளுக்கு மீன லக்னமாகி, மீன லக்னம் கன்னிராசியாகி 5 குடைய சந்திரன் வளர்பறை சந்திரனாகி லக்னத்தை பார்ப்பதும், லக்னாதிபதியே 9ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தை பார்ப்பதும் மிகச்சிறந்த ஒரு ஒளி மிகுந்த ஒரு அமைப்புகள். குருவும் சந்திரனும் சேர்ந்து லக்னத்தை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. தனாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறாரு. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. இந்த ராகுதசை வரும்போது கொஞ்சம் டைவர்ட் ஆகத்தான் செய்யும் குழந்தைகள். அதை மட்டும் பெற்றவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் ராகுவையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடான கும்ப வீட்டில் தான் இருக்கிறார். சனி செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் அந்த வந்து அந்த சுக்கரனுடைய பார்வை, ஒரு சுபத்துவ பார்வை இருக்குது. 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். இந்த அமைப்பின்படி குழந்தையுடைய எதிர்காலம் மிகச்சிறந்ததாக இருக்கும். 30 வயசுக்கு மேலே லக்ன கேந்திரது, அதாவது வர்க்கோத்தமம் பெற்ற நவாம்சத்தில் செவ்வாயோட இணைந்து தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிற ஒரு 2 அமைப்பில் இருக்கிற நவாம்சத்தில் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் வர்க்கோத்தமமாக இருக்கிற குருவோட தசை 30 வயசுக்கு மேலே ஆரம்பிக்க இருக்கிறது உங்கள் மகளுக்கு மிகப்பெரிய யோகம். இந்த குழந்தையை பெற்றதற்காக பெருமைப்படுவீர்கள். புதன் ஆட்சி உச்சமாக இருந்தாலே குழந்தை நல்லா படிக்கும். இப்போ இருக்கிற ஒரு சின்ன சின்ன இதை வந்து நீங்கள் பார்க்காம நீங்கள் தான் அவளை கரெக்டாக கவனமாக முன்னெடுத்துட்டு போகணும். ராகு தசையில் அப்படிலாம் ஒன்றும் படிப்பெல்லாம் பாதிக்காது. ரொம்ப நல்ல அமைப்பில் வருவா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்மா. குருஜி நேரம் வணக்கம் சார். சொல்லுங்க. ஓகே சார். சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சொல்லுங்க சார், யாருக்கு கேட்கணுங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 15/10/1986. பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில 10:50. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கும்பராசி, புரட்டாசி நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் சார் உங்களுக்கு? கல்யாணம் எப்போ நடக்கும்? திருமண தடை இருக்குங்களா உங்களுக்கு? அத பத்தி கேக்குறேன். சரிங்க சார். கும்பராசி புரட்டாசி நட்சத்திரமா? இந்த கும்பராசி புரட்டாசி நட்சத்திரம் இப்போ திருமண அமைப்புகள் வந்து வயசு 32 வயசுக்கு மேலே தான் அந்த அமைப்பே வருது. அதோட கடந்த இப்போ தான் புதன் திசையில் சுக்கரபக்தி நடக்குது. 2014லேருந்து விருச்சிக லக்னத்திற்கு சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு நடக்கிறதுனால கடந்த 4 வருடங்களாக எந்த ஒரு அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இந்த வயசுக்கே உரிய வேலை, தொழில், திருமணம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே தடங்களாகும். கடந்த மே மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு அந்த திருமண அமைப்பை குறிக்கிற புதன் தசை சுக்கரபக்தி வந்திருக்கு. இந்த புதன் தசை, புதனும் சுக்கிரனும் 8-12 இடங்களில் சுபத்துவமாகி கூடியிருந்தாலே
திருமணத்திற்கு பிறகு நீங்க தூர இடங்கள்ல தான் இருக்க வேண்டியிருக்கும். இப்பவே அந்த தூர இடங்களுக்கு நகர்கின்ற வேலையை கிரகங்கள் செய்யும். ஆகவே அடுத்த வருடம் இந்த செப்டம்பருக்கு பிறகுதான் உங்களுக்கு திருமண யோகம். இப்போ தான் வந்திருக்கு. இந்த கும்பத்துக்கே வந்து ஒரு 2-3 வருஷமாக நேரம் நல்லாலேன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற மூன்று வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய யோக அமைப்புகளை கும்பத்திற்கு செய்யும். சரி, தாமத திருமணம்னு ஏன்றதை நான் திருப்பி திருப்பி வென்டிவியில் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். லக்னம் ராசியோடு செவ்வசனி இந்த மாதிரி 7 இடங்களோடு தொடர்பு கொண்டாலே தாமத திருமணம் உங்களுக்கு லக்னத்தில் சனி இருந்து 7 வீட்டை பார்க்கிறார். இந்த செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு அந்த அமைப்பு வந்திருக்கு. அக்டோபர் 26ஆம் தேதி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய மாறுதலான ஒரு அமைப்பு உண்டு. அடுத்த வருடம் ஏப்ரல் அல்லது மே மாதம் உறுதியாக திருமணம் ஆகிடும். அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள், கொஞ்சம் தூர இடங்களில் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? ஓகே சார். குருஜி சார் வணக்கம். வா வணக்கம் வணக்கம். துபாயில டிவி நம்ம வென் டிவி தெரியுது இல்லையா? சரி, இரவு சாயங்காலம். ஓகே, சரி, இந்த அமைப்பின்படி உங்களுக்கு புதன் தசை நடக்குது. நீங்க மேஷ லக்னம்னு சொன்னீங்க, அது வாக்கிய பஞ்சாங்கமா இருக்கலாம். 6-5 துல்லியமா சொன்னதுனால ரிஷப லக்னம் வருது. துலாம் ராசிக்கு ரிஷப லக்னம் தான் சொன்னீங்க. ஓகே ஓகே. ரிஷப லக்னம் துலாம் ராசிக்கு மிக யோகமான புதன் தசை நடக்குது. புதன் வந்து 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால நீங்க 8ஆம் வீட்டு அதிபதி, நான் அடிக்கடி சொல்றேன், 8-12 கூடியவர்கள் சுபத்துவம் ஆயிட்டாலே அவர்கள் தூரதர்சனங்களில் கிழக்கு அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி கிழக்கு மேற்காக இருப்பார்கள். நீங்க வந்து ரிஷப லக்னம், உங்களுடைய யோகாதிபதி சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி. ஆகவே நீங்கள் இந்த புதன் திசையில நீங்க மேற்கு திசையோட ஒரு அமைப்புல தான் நீங்க பிழைக்கணும், மேற்கு திசை நாட்டில் இருக்கணும். சரி, இப்ப நீங்க திருமணமாகியும் பிரிஞ்சிருக்கிறீங்க. அப்ப திருமணமாகிறது வந்து தாம்பத்திய சுக அமைப்பிற்காக. இப்ப இந்த தாம்பத்திய சுக அமைப்பே உங்களுக்கு வர்றது 25/10/2017. ஜஸ்ட் இப்ப இந்த வர்ற அக்டோபர் 25ஆம் தேதி தான் உங்களுக்கு புதன் திசையில சுக்கரபக்தி நடக்க இருக்குது. புதன் திசையில சுக்கரபக்தி நடக்கும்போது ஒருவருக்கு அந்தந்த வயதிற்கேற்றாற் போல நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நியாயமா பார்த்தா உங்களுக்கு கல்யாணமானதே இப்ப இந்த இனிமேதான் கல்யாணம் ஆயிருக்கணும். ஆனா திருமணத்தை வந்து முன்னாடியே கொடுப்பது வந்து அது வேறு விதமான ஒரு கிரக அமைப்புகள்னால திருமணத்தை முன்னாடியே கொடுத்து பிரிந்திருக்கிற அமைப்புகள் கொடுத்துருக்கு. உங்க மனைவிக்கும் அந்த 7 சனி அஷ்டம சனி என அமைப்புகள் இருக்கலாம். தவிர உங்களுக்கு மட்டுமே துலாம் ராசி ஆகி இருக்கிறதுனால இந்த அமைப்பின்படி உங்களுக்கு துலாம் ராசிக்கு இப்போதைக்கு 7 சனி அமைப்பு விலகிறது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு என்ன கிடைக்கும்? இப்போ ஜோதிடம் அறிந்தவர்கள் வந்து ஓரளவுக்கு அதையே யூகிச்செல்லாம். நீங்கள் என்ன கேட்குறீங்க, அக்டோபர் 28க்கு பிறகு நான் வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. சுக்கரன் எதை தருவார்? வீடு. ஆமாம், சுக்கரன் வீடு, வாகனம், மனைவி இதைத்தான் தருவார். இப்போ வந்து உங்களுக்கு மனைவியை கொடுத்தாலும் பிரித்து வைத்திருக்கிறார், வீட்டை கொடுக்க போகிறார். சுக்கர புதன் திசையில சுக்கர பக்தி வருகின்ற அக்டோபர் 25ஆம் தேதி உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. இது வந்து ஒரு 3 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த 3 வருடங்கள்ல அக்டோபர் 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வீடு கட்டும், வீடு வந்து கண்டிப்பா கட்டி முடிப்பீங்க. 7 சனி முடிச்சிட்டதுனா 7 சனி முடியறதுனால உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில எந்த விதமான தடங்களும் இல்லை. வீடு கட்ட முடியும், மனைவி பக்கத்துல வச்சுக்க முடியும். மனைவியோட தாம்பத்திய சுக அமைப்புகள் உங்களுக்கு நீடித்து கிடைக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால இனிமேல் அக்டோபர்
அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக அடுத்த வருட ஆரம்பத்தில் மனைவியோடு சேர்ந்திருப்பீர்கள். வீடு கட்டுவதை துவங்கி நல்லபடியாக ஒரு வருடத்துக்குள்ள வீட்டை கட்டி முடிப்பீர்கள். உயர்தரமான வாகன அமைப்புகள் இருக்கிறது. எழரச்சனை முடிஞ்சு லக்னம் ரிஷப லக்னத்திற்கு 2-5 கூடிய குடும்ப பூர்வ புண்ணியாதிபதியாகிய புதன் வந்து 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து மிகப்பெரிய வலுவான ஒரு அமைப்பில் சுபத்துவமாகி வந்து தசை நடத்துறதுனால தற்போது இருக்கின்ற அடுத்து நடக்க இருக்கின்ற ஒரு 13 வருடங்களுக்கு வருடங்களுக்குள்ள வாழ்க்கையில் அனைத்து விதமான பாக்கியங்களும் குழந்தை பாக்கியம் வீடு பாக்கியம் மனைவியை சந்தோஷமாக வைத்திருத்தல் போன்ற அத்தனை பாக்கியங்களும் ஸ்திரமான வேலை உட்பட அனைத்தும் கிடைத்து பொருளாதார உயர்வாகி ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். குருஜி நேரம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. ஓகே. எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? கண்ணன் பேர். ஓகே. எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? மதுரையில இருந்து. ஓகே சார். யாருக்கு பார்க்கணுங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 13/8/1976. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் பகல் 1:02. ராசி நட்சத்திரம்? மீன ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 பாகம். ஓகே. என்ன சந்தேகங்கள் கேட்கணுங்க உங்களுக்கு? கர்ணன் 2009 6ஆம் இடத்துல இருக்கிற கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. 2009 இருந்தே கிட்டத்தட்ட 8 வருடங்களாக கடன் தொல்லையை கொடுக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் புதன் தசை நீங்க சொன்ன மாதிரி பிறந்ததுல இருந்தேன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வயசு இப்ப 40 வயசுல 41 வயசு. இந்த 41 வயசுல கிட்டத்தட்ட 24 வருஷம் 16 வயசுல இருந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் நடந்தாலே வாழ்க்கையில நல்லா இருக்காது. 6-8 ஜோதிடத்துல நாங்க வரக்கூடாத ஒரு தசைகள்னு சொல்றோம். 16 வயசுல இருந்தே பிறக்கும் போதும் சனி தசை தான் அவயோக திசை. பாக்கியத்துல சூரியனோட சேர்ந்து தகப்பனார கூட முரண்பட்ட ஒரு திசை. அந்த பாக்கியத்துல இருக்கிற சூரிய திசை சனி திசையின் மூலம் தகப்பனார் மூலமான லாபங்கள் பூர்வீக சொத்து இந்த அமைப்புகள் எதுவுமே 16 வயசு வரைக்கும் உங்களுக்கு சரியா இருந்திருக்காது. 16 வயதுக்கு மேல என்ன வருது? அட்டமாதிபதி புதன் திசை. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுசை. ஆக இந்த நாள் வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 மாசம் வரைக்கும் கேதுசை நடந்திருக்கு உங்களுக்கு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில 40 வயசு 41 வயசு வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயங்களும் நல்லா இல்லை. ஆகவே நீங்கள் பிறந்ததுல இருந்து நல்லா இல்லை. அடுத்து அதை விட்டுருங்க. இப்ப வாங்க, இப்ப என்ன நடக்குது? இப்ப சுக்கரதசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுயபக்தி வந்து ஒரு 40 மாதங்கள்னு நாங்க சொல்லுவோம். ஒரு 2-3 மாசமா தான் உங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்து இப்ப நான் சொன்ன ரிசர்வ யோக அமைப்பின்படி, அதாவது பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல லக்னாதிபதியோடு சேர்ந்து நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறார். உங்க வாழ்க்கையை நான் 2 பிரிப்பேன். 43 வயதிற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, 43 வயதிற்கு பிறகு எதுவும் இல்லை என்ற சொல்லே இல்லை அப்படின்ற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. இந்த சுக்கரதசை செவ்வாய் கூட சுக்கரனும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தருகின்ற ஒரு கிரகம் இல்லைதான். ஆனாலும் லக்னாதிபதி கூட தொடர்பு கொண்ட எந்த ஒரு கிரகமுமே ஒரு நல்ல பலன்கை செய்யும் அப்படின்றது ஜோதிட விதி. லக்னாதிபதியோடு சுக்கரன் மிக நெருங்கி ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறார். அந்த சுக்கரன் வந்து லக்னாதிபதியோட சேர்ந்து பிருகுமங்கல யோகம் அமைப்புல இருக்கிறதுனால லக்னாதிபதியோட அத்தனை விஷயமான காரகத்துவங்களும் 43 சுயபக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நன்மைகள் நடக்க இருக்கும். இப்ப இந்த ஒரு 2 வருஷம் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். இனிமேல் நீங்கள் சம்பாதிப்பதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். வாழ்க்கையில பிற்பகுதி வாழ்க்கையில 43 வயதிற்கு பிறகு மிகவும் நன்றாக இருப்பீர்கள். இந்த சுக்கரதசை உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் சென்ற நேருக்கு நான் சொன்னதை போல சொந்த வீடு வாகனம் இது போன்ற இதை வந்து 10ஆம் இடத்துல லக்னாதிபதியோடு சேர்ந்து நல்ல சுக்கிரன் வந்து நிச்சயமாக செய்வார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். குருஜி நேரம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். நந்தினி கேரே. சரிங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் இங்க சென்னையில இருந்து தான் பேசுறேன் மேடம். ஓகே சார். பிறந்த தேதி 28/7/1993. பிறந்த நேரம் 6:20 மேடம்.
ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். டாக்டர் மேடம் நந்தினி. ஓகே சார், ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உச்சக ராசி மேடம், அங்க நட்சத்திரம், மகர லக்னம். சரிங்க, என்ன கேக்கணுங்க நந்தினிக்கு? விருச்சிக ராசிக்காரர்கள் யாருமே 2012 ஆண்டிலிருந்து நன்றாக இல்லை அப்படின்றத நான் வந்து தெளிவா ராசி பலன்களையும் எழுதுறேன். மாலை மலர்ல எழுதுறதும், வென் டிவியில் சொல்கிறதும், பாலஜோரத்தில் எழுதுறது கூட இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். விருச்சிகராசி இருக்கின்ற குடும்பம் கூட கடந்த 2012 பொருளாதார சிக்கல்கள், உடல் நலக்குறைவுகள், மன அழுத்தம் தருகின்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் எழுதுறேன். உங்கள் மகளும் அதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. விருச்சிகராசி எந்த ஒரு வீட்டில் இருக்குதோ அந்த வீடில் அந்தந்த வயதிற்கேற்ப விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, படிப்பையும் விட்டு தான் முடித்தது, வேலையும் சரியாக கிடைக்கல, உடம்பும் சரியா இல்லை. இந்த மூன்று விஷயங்களையுமே அந்த அந்த பருவத்திற்குரிய கடந்த 5 வருடங்களாக உங்கள் குழந்தைக்கு என்ன வேலை, படிக்கிறது தான் வேலை. படித்து முடித்தவுன்னே வேலை கிடைக்கிறது. எழரச்சனி சனி பகவான் கடுமையான ஒரு அமைப்புள்ள விருச்சிகராசிக்காரர்களை சோதனைப்படுத்தி விட்டார். அந்த சோதனைகள் இந்த அக்டோபர் 26 முடிஞ்சு சனிப்பெயர்ச்சியத்துக்கு பிறகு பாதசனியாக வர இருக்கிறது. இந்த அமைப்பில் வந்து இனிமே குழந்தை நல்லா இருப்பா. இப்போ வயசு வந்து ஒரு 24 ஆயிடுச்சு, 25 ஆகப்போகுது. 24 ஏழரச்சனி முடிகிறது ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது நடு வாழ்க்கையில் வந்து மன வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலாக்கு உள்ளாகாமல் படிப்பை சிக்கலாக்கினார், வேலையை சிக்கலாக்கினார், அத்தோடு விட்டார்னு ஒரு சந்தோஷம் தான் பட்டுக்கணும். இப்போ படிப்பு வேலை எல்லாமே விட்டு போ, மறுபடியும் வந்து எல்லாமே நல்லாகிறதுக்கான அமைப்பு 2018 ஆரம்பிச்சிருது. ஆனால் திருமணம் என்று பார்த்தீர்களே ஆனால் மகர லக்னம் 2 சனி 8 செவ்வாய், இந்த 2 சனி 8 செவ்வாய்ன்றது கொஞ்சம் தாமதமான திருமண அமைப்பு. 28 ஆகிடும், அவளே வந்து நான் கொஞ்சம் ஸ்டெடியான ஒரு வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும். இது வரைக்கும் நடந்த அத்தனை தசாபக்தி வருடங்களும் வந்து இந்த விருச்சிக லக்னம் மகர லக்னத்திற்குரிய ஒரு நல்ல அமைப்புகளில் அந்த இப்போ தான் இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஆகவே இந்த அமைப்பின்படி ஒரு 2 வருடம் தாமதமாகும் திருமணத்திற்கு, 2 வருடம் தாமதமாக திருமணம் பண்ணுறது தான் நல்லது. இப்போதைக்கு குழந்தைக்கு இருக்கின்ற பின்னடைவுகள், அந்த நல்ல வேலை இல்லை, அந்த மாதிரியான அமைப்பு, உடல்நலக் குறைவுகள் எல்லாமே அடுத்த வருஷம் நிச்சயமாக சரியாகும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குழந்தைகிட்ட இருந்து ஒரு சுறுசுறுப்பு, பழைய மாதிரி மாற்றம், புத்துணர்ச்சி, இது எல்லாத்தையும் பார்ப்பீங்க. மனசு இது வரைக்கும் அவளுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த மனம் உடல் ரெண்டும் சனி ஜென்மத்திலிருந்து விலகியதும், ஒரு இருள் கிரகமான சனி விருச்சிகராசியிலிருந்து விலகினதும் அவளுடைய உடலும் மனமும் மிகவும் நன்றாக இருந்து ரொம்ப நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் சேவாசனம் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? கணவருக்காக கேக்குற மேடம். ஓகேம்மா, உங்க கணவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/8/1977 மேடம். 1977. பிறந்த நேரம்மா? காலை 6:35 மேடம். காலை 6:35. கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தருக்கு அந்த ஏழரச்சனை அமைப்பு எது கெடுத்தாலும் குருஜி ஏழரச்சனை தான் சொல்றாருன்றாங்க. ஆனா பேசுறவங்க எல்லாரும் பாருங்க, ஏழரச்சனையா தானே பேசுறீங்க, மத்த யாரும் பேசுறது இல்லையே. இந்த அமைப்பின்படி கணவருக்கு வந்து ஒரு நல்ல யோகமான ஜாதகமா லக்னத்துல திக்பலம் உள்ள புதனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த 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 புதன் திசையில சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். பணம் வருவதற்கு தடையாக இருந்து கொண்டிருந்த ஏழரச்சனை, கணவனோ மனைவியோ யாரோ ஒருவருக்கு ஏழரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலே அந்த குடும்பத்துல பொருளாதாரம் அந்த ஜாதக வலுவிற்கேற்ற மாதிரி அவங்களுடைய பொருளாதார வலுவு வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஏழரச்சனை ரிலீஸ் ஆனவுடனே அந்த பொருளாதார வளர்ச்சி அடையும். இப்போ அந்த பொருளாதார வளர்ச்சின்றது நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வர்றது தான். வர்ற 26 வரைக்கும், அதாவது இந்த நவம்பர் மாதம் வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பணம் வர்றதற்கு தடைகள் இருக்குது. 19/12/2017 பிறகு 4ஆம் அதிபதியான, அதாவது புதன் திசை செவ்வாய் பக்தியில் 19/12 இந்த டிசம்பர் மாதம் 19/12/2017 பிறகு கட்டிய வீடு நீங்க வாங்குவீங்கம்மா. ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷம் வந்து ஒரு பிளாட் வாங்குவீங்க, கட்டிய வீடு வாங்குவீங்க.
புதன் புதன் திசை செவ்வாய் பக்தியில உங்க கணவருடைய ஜாதகப்படி அதுக்கு கட்டிய வீடு வாங்கினோம்னா அந்த இது வரணும் இல்லையா. ஆக 2018 கட்டிய வீடு ஒண்ணு வாங்குவீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. பையனுக்கு கேக்குறோம். ஓகேமா, பையன் எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா நீங்க? நான் சென்னைதான். சென்னை, ஓகேமா. பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையன் வந்து 23/4/1994. காத்தால 5/17. ஆமா, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. இடங்கள் சுபத்துவம் அடைஞ்சிருந்தா ஒருவர் வந்து தூரதேசம் எனப்படுகின்ற வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றத நான் தெளிவா எழுதியிருக்கிறேன். உங்களுடைய மகனுடைய ஜாதகப்படி மீன லக்னமாகி லக்னாதிபதியே 8 வீட்டுல சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். அதை விட முக்கியமாக உங்க மகனுக்கு 2016 கடந்த 1.5 வருஷமா ஃபாரின் போறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். 2016 நான்காம் மாதத்துல இருந்து உங்க மகன் வந்து ஃபாரின் போயே தேர வேண்டும் என்று முழு முனைப்போடு இருப்பார். எவர் ஒருவருடைய ஜாதகத்துல 8/12 இடங்கள் சுபத்துவம் அடைஞ்சிருச்சோ, லக்னாதிபதி 8/12 இடங்களை தொடர்பு கொண்டு விட்டாரோ, அவர் நிரந்தரமாக ஃபாரின்ல இருப்பார் அப்படின்றத நான் வந்து இந்த யூடியூப் வீடியோக்குள்ளேயும் நிறைய பேசியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி மீன லக்னமாகி உங்களுடைய மகனுக்குடைய லக்னாதிபதி 8 வீட்டில் உட்கார்ந்து 12 வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்ற சனியை பார்ப்பதாலும், 8 அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும், தற்போது வெளிநாட்டை குறிக்கின்ற ராகுதசை நடப்பதனாலும், இன்னும் அடுத்த வருஷம் 2018 உறுதியாக உங்கள் மகன் வெளிநாடு செல்வார். இந்த அமைப்பின்படி அவர் நிரந்தரமாக வெளிநாட்டிலே இருப்பார். ராகு குரு, அதாவது இப்போ நடக்கிற ராகுதசை இன்னும் 17 வருடங்களுக்கு நடக்க இருக்கிறது. அடுத்து 8 வீட்டில் இருக்கிற குருதசை நடக்க இருக்கிறதுனாலையும் அந்திம காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ராகு குரு சனி ஆகிய 3 திசைகளும் 8/12 இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால உங்கள் மகன் நிரந்தரமாக ஒரு வெளிநாட்டு குடிமகனாக இருப்பார். தாய் தகப்பன் காலத்துக்கு பிறகு இந்தியாவிற்கே வரமாட்டாருமா. இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம்மா குருஜி, நேரம் சொல்லுங்க. காலையில 6:05. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பாப்பாவோடது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. ஓகே, மீன லக்னம். ஓகேம்மா, என்ன கேட்கணுங்கம்மா? பாப்பா படிச்சது எப்படி இருப்பான்ட்டு எதிர்காலம், அவங்க அப்பா வந்து பிரிச்சிருக்கா, அவங்க அப்பா அவரை எப்ப சேருவா அப்படிங்கிறது. அவங்க அப்பா வச்சிருக்காங்க, அவங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. இந்த அமைப்பின்படி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேம்மா, லக்னாதிபதி வலுத்துட்டாலே அது வந்து மிகப்பெரிய யோக ஜாதகம். பாப்பாவுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். 6 வயசுலேயே, அதாவது லக்ன கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கிறதும் லக்னாதிபதி வலுத்திருக்கிறதும் சதுர் கேந்திர யோகம்னு சொல்லுவோம். 4 கேந்திரங்கள்லேயும் கிரகம் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. அந்த அமைப்பு குழந்தைக்கு இருக்கிறது. லக்னாதிபதி லக்னத்திலேயே வலுத்திருக்கிறார். 9/10 கூடிய சில செவ்வாயும் குருவும் அங்கேயே வலுத்திருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. புதன் நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். 4 இடத்துல சந்திரனும் 7 இடத்துல சனியும் 10 இடத்துல ராகவும் இருக்கிறது. சதுர் கேந்திர யோகம் எனப்படுகிற ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. தகப்பனாருடைய சேர்ற யோகம் வந்து இப்போ இந்த அமைப்பின்படி இவளே வந்து நீங்கள் அவரோட வெளிநாட்டுக்கு போற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அது உங்க ஜாதகத்தை பார்த்தா உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ராகுதசை நடக்குதுனாலே ஒரு குழந்தைக்கு வந்து வெளிநாடு தூரதேச பயணங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த ராகுதசை 16 வரைக்கும் நடக்குது. அதற்கடுத்து குருவும் அந்த அமைப்புல தான் இருக்கிறார். ஆகவே இந்த அடுத்த வருடம் ஆரம்பத்திலேயே இந்த ராகுதசையிலேயே வந்து அடுத்து நடக்க இருக்கின்ற சில தசாபக்தி அமைப்பிலேயே வந்து குழந்தையும் வெளிநாட்டில் போற அமைப்புகள். ராகுதச புதன் பக்தி இப்போ ஆரம்பிச்சிருக்கு, நீச புதன் பக்தி. இந்த ராகுதச புதன் பக்திக்கு பிறகு ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகே தகப்பனாரோட சேர்ற அமைப்பு உறுதியாக உண்டு.
குறிப்பா சொல்ல போனா 2019 பிறகு தகப்பனாரை பிரிஞ்சிருக்க முடியாது. நீங்க அங்க போவீங்களா, குழந்தை வந்து வெளிநாட்டிற்கு போகுமா அல்லது தகப்பனார் இங்கே வருவாரா அப்படின்றது உங்க மூணு பேருடைய ஜாதகத்தை வைத்து ஆராய்ச்சி சொல்ற ஒரு அமைப்பு. 2019 பிறகு குழந்தை தகப்பனாரை பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ. ஆ வணக்கம் சார். ஆ நாகர்கோயில பேசுறோம். சொல்லுங்க சார். வந்து 27/3/1995. 1995. 8:56 AM. ராசி வந்து மகர ராசி. சரிங்க. லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். என்ன கேக்கணும்? திருமண அமைப்பா என்ன கேக்கணும் உங்களுக்கு? மேஷ லக்னம் மகர ராசி. மேஷ லக்னம் மகர ராசிக்கு வந்து லக்னாதிபதி நீசமாகி சந்திரனோட பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். நான் ஏற்கனவே வந்து பாப கிரகங்களின் சூட்சமளி பிரகாரம், அதுவும் பொதுவாக ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் வலுப்பெறது நல்லதில்லை. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் செவ்வாய் வலுப்பெற்றால் ஒரு பெண்ணுக்கு ஆண் தன்மைகள் அதிகமாக இருக்கும்னு நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுது. ஒரு அந்த அமைப்பின்படி ஒரு பெண்ணிற்கு செவ்வாய் வந்து நீசமாகிறது ஒரு நன்மைனாலும், அந்த நீச வலு அந்த வலு வந்து மறுபடியும் இதாக ஆகிறது, அது வேறு விதமான மறைந்து சுற்றும வலுவாகிறது, சுபத்துவம் அடைகிறது வந்து சந்திரனோட பார்வையில் தான். அந்த அமைப்பு உங்கள் பெண்ணுக்கு வலுவாக இருக்கிறது. தற்போது 24 வயசு வரைக்கும் ராகுதசை, இந்த 24 வயசு வரைக்கும் ராகுதசையில் எல்லாமே கொஞ்சம் தடங்கலான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கும். 24 வயசுக்கு பிறகு தான் அந்த அமைப்பு வந்து உருவாகுது. 26 வயசில் தான் தாயாகிற அமைப்பு இருக்குது. அதனால 25 வயசில் கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பாள். குருதசை பாக்கியாதிபதி தசை மிகப்பெரிய யோகா அமைப்புகளை செய்யும். அதனால 25 வயசுலேருந்து குழந்தைக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் சகல விதமான நன்மைகளும் வேலை திருமணம் போன்ற ஸ்திர அமைப்புகளும் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. மீண்டும் தொடர்பு கொள்ளுங்க சார். வணக்கம் குருஜி, நேரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க நேர்களே. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? திருநெல்வேலியில இருந்து அழைக்கிறேன். என்னோட மனைவிக்கு கேட்கணும். ஓகே சார், மனைவியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/3/1981. 2/3/1981. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் காலை 1:19, மதியம். மதியம் 1:19. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். உத்தராட நட்சத்திரம் தனுசு ராசி. ஓகே, என்ன கேட்கணும் சார்? அவளோட தொழில், எங்க குடும்ப முன்னேற்றம் பத்தி கேட்கணும். ஓகே சார். உங்களுக்கு என்ன ராசி? எனக்கு துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். இப்போ மனைவியோட தொழில் அமைப்புகள்னு வந்துட்டீங்கன்னா, மனைவிக்கு இப்போ ராகுதசையில் சுக்கரபக்தி நடக்குது. இந்த இப்போ இந்த அமைப்பின்படி வந்து தனுசு ராசிக்கு ஒரு 30 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் வந்து சொந்த தொழில் வச்சுருந்தா கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். ஒரு அகலக்கால் வைக்கக்கூடாது, எதையுமே புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற இதை சொல்கிறேன். அதே நேரத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ ரெண்டு பேருக்குமே ஏழரச்சனை அமைப்புகள் சாதகமற்ற தசாபக்தி அமைப்புகள் இருந்தால் கொஞ்சம் எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்கும். நல்ல வேலையாக உங்களுக்கு துலாம் ராசியாகி உங்களுடைய சாதகமற்ற பலன்கள் நிறைவடைய இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து அரசு ஊழியர். இப்போ அந்த அரசு ஊழியர் அமைப்புக்கே வந்து வேலை பல அதிகமாக இருக்கிற ஏழரை சென்னையோட வேலை என்னன்னா மன அழுத்தம் தான். மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள் ஏழரை சென்னையில் நடக்கும்.
இந்த அமைப்புல மிதுன லக்னம், மிதுன லக்னம் தனுசு ராசின்ற போது வயசு அவங்களுக்கு 37-36 வயசு தான் ஆகுது. இந்த மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் வேற இதுல பிரிஞ்சிருக்கிறது. எப்பவுமே அந்த சிம்மம் வலுத்துட்டாலே அரசு வேலை அமைப்புகள்னு சொல்றேன், மாசி மாசம் பிறந்திருக்கிறாங்க. மாசி மாசம் பிறந்தாலே சூரியன் வந்து சிம்மத்தை பார்ப்பார். அந்த சூரியன் சிம்மத்தை பார்த்து 10ஆம் இடம் வலுவாக இருக்க இருந்தால் அரசு ஊழியராக இருப்பார்கள். அந்த அமைப்பின்படி உங்கள் மனைவி மாசி மாசம் பிறந்து சூரியன் சிம்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். ஆக அந்த 10ஆம் இடங்கள் சூரியன் வலுத்துட்டாலே நிரந்தரமான அரசு ஊழியர், வேலை பளு மட்டும் அதிகமாகின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு இருக்கும். அதனால அதற்கேற்ற மாதிரியான ஒரு இதை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பெரிய விதமான கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரே மாதிரியான சாதகமற்ற அமைப்புகள் இருந்தால் தான் கெடுபலன்கள் நடக்கும். உங்கள் மனைவி ஜாதகப்படி கெடுபலன்கள் நடக்கின்ற அமைப்புகள் எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த துலாம் ராசி அந்த அமைப்புகளில் விலகிட்டதுனால உங்கள் வாழ்க்கை வந்து சிறு சிறு சங்கடங்களோடு இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உடல்நலம் இது மனநலம். வேலைப்பளு மட்டும் நான் அரசு ஊழியராக இருந்தால் வேலைப்பளு மட்டும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். மதுரையில இருந்து கூப்பிடுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, எங்க உங்க பேர் சொல்லுங்க. ரேகா மேடம். ஓகே, யாருக்கு கேட்கணுமா? எனக்கு அனிதா மேடம் கேட்கணும். சொல்லுங்கம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/3/1986 மேடம். பிறந்த நேரம்? நைட் 8 மணி மேடம். ராசி நட்சத்திரம்? என்னமா சந்தேகம்? மறுமணம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த அமைப்பின்படி நான் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதிகளை பொருத்தி வந்து உங்களுக்கு நான் வந்து திருமண அமைப்புகளில் 2 திருமண அமைப்பு சொல்லுவோம்மா. லக்னத்தில் ராகுக்கேதுக்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது 2019ஆம் ஆண்டு இன்னும் ஒரு வருஷம் திருமண அமைப்புகளில் கொஞ்சம் தாமதமாகுமா. அடுத்த சுக்கர பக்தியே 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து துலாம் லக்னமாகி சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இந்த அமைப்பின்படி 2வது திருமணம் மறுமண அமைப்பை கொடுக்கக்கூடியவர் 11ஆம் அதிபதி என்பதனால அவருடைய அவரோடு இணைந்த சுக்கரனுடைய திசை தாம்பத்திய சுகத்தை நீடித்து கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய திசை, சூரியனோடு சேர்ந்த சுக்கரனோட திசை 2019ல் தான் ஆரம்பிக்குது. ஆகவே இன்னும் ஒரு வருடம் உங்களுக்கு வந்து மறுமணம் வந்து தாமதமாகும். 2018 இறுதியில் தான் அந்த மறுமணத்துடைய கன்ஃபர்மேஷன், அதாவது அந்த உறுதியானது இருக்கும். 2019ல் இருந்து லக்னாதிபதி உச்சமானதுனாலையும் லக்னாதிபதியே மறுமணத்துக்குரியவனாகிய 11ஆம் அதிபதியாகிய சூரியனோட சேர்ந்து அங்கே இருக்கிறதுனாலையும் உங்களுடைய 2வது வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமா நல்ல விதமா இருக்கும். சரியான மேட்சா, சரியான ஒரு பொருத்தமான ஒரு துணையை வந்து சுக்கர திசை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். 2019 முதல் 2வது வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல விதமான அமைப்புகள் உங்களுக்கு சுக்கர திசையிலிருந்து கூடி வருதுமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், டேட் ஆஃப் பர்த் வந்து 31/10/1993. 31/10/1993. டைம் வந்து காலையில 10:06. ஓகே, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி, கரங்க நட்சத்திரம். ஓகே, என்ன சந்தேகங்கள் கேட்கணும் பாவன உங்களுக்கு? மேடம், என்னோட வேலை வந்து காலையில எத்தனை மணி? 10 மணி. 6 நிமிஷம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை தானா? என்ன கேட்கணும்? மேஷராசி கடந்த 2 வருஷமா ஒன்றும் இல்லை. மேஷராசி பரணி நட்சத்திரம், கடந்த 2 வருஷமா எந்த விதமான வேலை அமைப்பும் இல்லை. மேஷராசி இளைஞர்கள் யாருமே 2 வருஷமா வேலையே இல்லை. வேலை இருந்தாலும் அது நிம்மதியா இல்லை. இப்படித்தான் மேஷராசியோட நிலைமைகள் இருக்கு. வருகின்ற அக்டோபர் 26ஆம் தேதி சனி விலகுகிறார். இந்த அமைப்பில் இப்பவே ஒரு 20 நாள் நல்லா தான் இருப்பீங்க. ஏற்கனவே இருந்த குரு வந்து பேர்ச்சியாகி உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் புத்துணர்ச்சியும் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் கூடி வருகின்ற காலம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. தீபாவளிக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்குது. நவம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்புகளே இல்லை. ஜாதகம் கொஞ்சம் யோகமாக இருக்கிறதுனால நிச்சயமா அந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு சகல விதமான பாக்கியங்களும், முக்கியமா அந்த பருவத்திற்கே உரிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கிடைக்கிற வேலை ரொம்ப சிரமமான வேலையா இருக்கும். நவம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை, நல்ல வாழ்க்கை அமைப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். சொல்லுங்க சார். மேடம், என் பேரு மகேந்திரன். ஓகே சார், யாருக்கு கேட்கணுங்க? ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1-3-1980. ஓகே. சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். டைம் சொல்லுங்க சார். டைம் வந்து 7:55 PM. 7:55 PM. ராசி நட்சத்திரம்? சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். ஓகே, என்ன சந்தேகங்கள் கேட்கணும் சார் உங்களுக்கு? வேலை விஷயமா சார், எனக்கு வேலை இல்ல, அதை கேட்கணும். ஓகே. கடக லக்னமா நீங்க? இது கன்னியா லக்னமா? ஆமா சார், கன்னியா லக்னம் சார். இப்ப நான் 15 வருஷமா ஃபாரின்ல இருந்தேன். இப்ப எனக்கு 1 இயர் எனக்கு சுத்தமா வேலையே இல்லை சார். இப்ப கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் தசையே வரக்கூடாது அப்படின்றத நான் அடிக்கடி எழுதுறேன். கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் தசை 2014 இருந்து நடந்துகிட்டு இருக்கு. 2014 இருந்து 1 இயர் தான் வேலை இல்லை. அந்த 1 இயரா வேலை இல்லறதுக்கு முன்னாடியே 2 வருஷமாவே நீங்க நல்லா இல்லை. 2014 ஏப்ரல்ல இருந்தே உங்களுக்கு வேலை நிலைமைகள்ல சிக்கல்கள் அது இதுன்னு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முதல் பகுதி 3.5 வருஷம், 2014 இருந்து 2017 முழுக்க, 2018 ஆரம்பம் வரைக்கும் 3.5 வருஷம் கடுமையான கெடுபலன்களை செவ்வாய் தருவார். அதற்கடுத்து பிற்பகுதி அவர் 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டதுனால மறுபடியும் வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போவீங்க. இந்த 3.5 வருஷம் இன்னும் வந்து 2021 வரைக்கும் இந்த செவ்வாய் தசை உங்களை கொஞ்சம் ஜிக்சாக்கா ஏற்றம் இறக்கங்களோடு தான் கொண்டு போகும். அதற்கு அடுத்து வருகின்ற ராகு தசை மிகப்பெரிய யோக அமைப்புல ராகு குரு எல்லாம் இருக்கிறதுனால நிரந்தரமா வெளிநாட்டுல வேலையில இருப்பீங்க. 2018 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டுல கண்டிப்பா இருப்பீங்க, வேலையில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த 3 வருட கஷ்டங்கள் முடிவடைகிறதுனால 2018 பிறக்கும் போதே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உடனடியா வேலைக்கான அந்த அப்ளை எல்லாம் பண்ணுங்க. ஏப்ரலுக்கு பிறகு கண்டிப்பா இதுல வெளிநாட்டுல இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி.